யாரோ ஒருத்தர் ஆமக்கறி சாப்பிட்டேன், அதை போனேன், இங்கே போனேன், நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? பரிதாபம். டெபாசிட் கூட இல்லை இன்னைக்கு ஈரோடு இடைத்தேர்தலில். ஆளுநரை வச்சு செய்தார், பிரதமரை வரவச்சு செய்தார். அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே பயத்தில். மோடியை பார்த்து யாராவது தமிழ்நாட்டுக்கு வரீங்களான்னு கேட்டா, கம்ப்ளீஸ் மோடி என்று ஹேஷ்டாக் போடக்கூடிய அளவிற்கு முதல்வர் வச்சு செய்து அனுப்பி வைத்தார். பொதுவாகவே சிலரை பார்க்கிற போது இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேடைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு பேச கூப்பிடுற வரைக்கும் பேச்சாளர்னு தெரியாது. யாரோ ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்துருக்கு போல பாவம் அப்படின்னு. அந்த மாதிரியாக நம்ம அப்படி பழக்கப்பட்டுட்டோம். ஒரு மேடை பேச்சுனாலே மிடுக்கானவர்களாக இருக்கணும்னு, அதுவும் ஒரு வகையில் பார்ப்பனிய சிந்தனை தான். மேடைனாலே இப்படி இருக்கணும், மேடை பேச்சுனாலே அப்படி இருக்கணும்னு. எளியவர்களுக்கான மேடையை அமைத்து தந்த இயக்கம் இந்த திராவிடர் இயக்கம். அந்த வரிசையில் ஒருவரை பார்த்து என்ன பண்ணிட போகிறாங்க, என்ன செஞ்சிட போகிறாங்க, அது இந்த வயசில் என்று கிண்டல் கேலி செய்தவர்களுக்கு, மீம்ஸ் போட்டவர்களுக்கு, அமைதியாக இருந்து ஒரே ஒரு மழையும் வெள்ளமும் வரட்டும், நான் யார் என்பதை காட்டுகிறேன் என்று சென்னைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே தன்னை அடையாளப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய சென்னை பெருநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர், அன்பிற்குரிய சகோதரி பிரியா அவர்களே, சில பேர் வந்து அரசியல் மேடைகளில் அரசியல் பேசுவார்கள், சில பேர் வந்து வேலையில் இருக்கக்கூடிய இடங்களில் பேசுவாங்க. ஆனால் இவர் ஒருவர் எங்கே அரசியல் பேசினாருன்னா, நல்ல மழை வெள்ளம் அடிச்சிட்ருக்கு, முதல்வர் பரபரப்பாக மேயர் உட்பட எல்லாருமே மழை வெள்ள பாதிப்புகளை பார்க்க போயிட்டுருக்காங்க. அப்போ நம்முடைய சங்கிமார்கள், கொஞ்சம் அன்பிற்குரிய சங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓரமாக ரோட்டுக்கு ஓரமாக நின்றுட்டு பாரத் மாதா கி ஜே, பாரத் மாதா கி ஜேன்னு முழக்கம் போடுறாங்க. சரி, காவல்துறை அதிகாரிகள் வந்து கண்டிப்பாங்க, இல்லை யாராவது திமுகவில் இருக்க நிர்வாகிகள் வந்து கண்டிப்பாங்கன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. அமைச்சர் இறங்கி வராரு, என்னப்பா அங்கே சத்தம், சும்மா பேசிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி, என்ன அரசியல் பண்ணுறீங்களா என்ற அந்த குரலுக்கு அவர்கள் சொன்ன பதில், மனு கொடுக்க தாங்க வந்திருக்கோம், மனு கொடுக்க வந்தால் ஒரு ஆள் வந்து கொடுத்துட்டு போ என்ற அந்த குரல் இன்றைக்கு வரைக்கும் கோவிலில் கோவில் பூனைகள் எங்கள் கோவில்களுக்குள் அனுமதிக்க முடியாது, நாங்கள்தான் கோவிலை நிர்வகிப்போம், ஏனென்றால் அது தமிழர்களின் கோவில் என்பதை நிரூபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களையும் வரவேற்று, பொதுவாகவே இந்த பிறந்த நாள் என்பதை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக பாடல் இசைத்து ஆடெல்லாம் நடனமாக ஸ்டேஜில் ஆடி, இப்போ பாவம் ஒரு அம்மா இறந்த சோகத்தை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மாவோட சினிமா பாட்டையும் மேடையில் போட்டு ஆடக்கூடிய அளவிற்கு ஒரு கட்சி இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்தியில் என்னுடைய பிறந்தநாள் விழாவை கொள்கை விளக்க பெருவிழாவாக நடத்துங்கள் என்று ஒரு தலைவர் சொல்லுகிறார் என்றால், அப்படிப்பட்ட ஒருவரை தமிழ்நாட்டின் முதல்வராக நாம் பெற்றிருக்கிறோம். இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இரத்தம் சிந்தாமல், யாரையும் அடித்து கொள்ளாமல், வன்முறையை தூண்டாமல், துப்பாக்கியோ கத்தியோ அருவாளோ எடுக்காமல் மிகப்பெரிய புரட்சியை, அறிவு புரட்சியை செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆதிக்கத்தை, நம்மை அடிமைப்படுத்தியவர்களை என்னப்பா இந்த திராவிடர் இயக்கம் சண்டை போட்டுச்சுன்னு, என்ன சண்டை போட்டுச்சுன்னா, உங்களுக்கு பெருசாலாம் ஆயுதம் வேண்டாம், தமிழ்நாடு என்ற ஒற்றை சொல் போதும் உங்களை கதிகலங்க வைப்பதற்கு என்று தமிழ்நாடு என்று இந்த மாநிலத்திற்கு பெயரிட்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். மாணவர்களுடைய மாணவரணி மாநாடு நடக்குது, அந்த மாணவரணி மாநாட்டை அன்றைக்கு தலைமையேற்று நடத்தியவர் ஐயா எல் கணேசன் அவர்கள். அவர் பேசுகிறப்ப சொல்கிறாரு, மாணவர்களே தயாராக இருங்கள் இந்தியை அழிப்பதற்குன்னு சொல்கிறாரு. ஐயா எல் கணேசன் அவர்களிடத்தில் இன்றைய முதல்வர், அன்றைக்கு 18 வயது நிரம்பி இருந்த மாணவரணி பொறுப்பாளர் போய் கேட்குறாரு, நானும் ஒரு 2 நிமிஷம் பேசலாங்களான்னு. சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இவர் பேசுகிறாரு, அந்த இருந்த உணர்வு மிகுதியில், இந்த மொழி போருக்காக இந்தி நம்மை தாக்க வருகிறது என்று சொன்னால் இதில் போராட நான் தயாராக இருக்கிறேன், எங்களுடைய அப்பாவுக்கு 4 பிள்ளைகள், அந்த மேடையில் கலைஞரும் இருக்கிறார், எங்கள் அப்பாவுக்கு 4 ஆண் பிள்ளைகள், 4 ஆண் பிள்ளைகளில் 1 ஆண் பிள்ளையுடைய உயிர் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இந்த மொழிக்காக இனத்திற்காக உயிரை தர தயாராக இருக்கிறேன் என்று பேசியவர் இன்றைய முதல்வர் அவர்கள். அவர் அன்றைக்கு பேசிய பிறகு அதோடு அவர் நிறுத்தி இருந்தால் 18 வயசு ஏதோ வேகத்தில் பேசுகிறாரு. இப்போ எங்களுடைய இளம் தலைமுறையினர்லாம் யாரோ ஒருத்தர் ஆமக்கறி சாப்பிட்டேன் அதை போனால் எங்கே போனேன் நான்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா, பரிதாபம், டெபாசிட் கூட இல்லை இன்றைக்கி ஈரோடு இடைத்தேர்தலில். அவர்களையெல்லாம் பார்த்து நாடி நரம்பு புடைக்க உணர்ச்சி வசப்படக்கூடிய வயது 18 வயது. அந்த வயதில் ஒருவர் வந்து நான் உயிரை தரக்கூட தயாராக இருக்கிறேன் என்று பேசுவது ஆச்சரியம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் 70 வயதிலும் நேற்று பேசுகிறார் இந்த தமிழ்நாடு ஏய் தாழ்ந்த தமிழகமே என்று பேரறிஞர் அண்ணா பேசினார். ஏற்றம் தந்த தமிழ்நாடே என்று இதை மாற்றும் வரை நான் உழைப்பேன் என்று நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இது வாழையடி வாழையாக எப்போ பாரு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு பெருமை பேசுகிறீங்களே, உங்களுக்கு என்னதான் அப்படி பெருமை இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் நீங்கன்னு சொல்கிறது, நம்மில் கூட சில பேர் தமிழ்நாட்டுக்கு அப்படி என்ன பெருமை இருக்குது, அப்படி ஒரு பெருமையான மாநிலத்தில் நாம் வாழ்கிறோமா என்று நீங்கள் நினைக்கலாம். நம்ம மாநிலத்தை பற்றி நம்ம சொன்னால் பெருமையாக இருக்காது. ஜெயதி கோசல்னு ஒருத்தவங்க, அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஜேஎன்யூ என்று சொல்லக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதார பேராசிரியராக 35 ஆண்டு காலம் பணிபுரிந்து இப்போ அந்த அம்மா அமெரிக்காவில் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிஞர் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய கிண்டி அண்ணா லைப்ரரிக்கு வராங்க. கடந்த வாரம் 2 வாரத்திற்கு முன்னாடி அவங்க வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அருமை தோழர்களே, அவங்க கிட்ட செய்தியாளர் கேட்குறாங்க, இந்தியாவிற்கு நீங்கள் தென்னகத்துக்கு வந்திருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, எப்படி உணர்றீங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு அந்த புகழ்பெற்ற பொருளாதார மேதை சொல்லுகிறார், இந்தியாவில் நாம் வாழ்வதற்கு இன்னும் நம்பகமான சூழல் இருக்கிறது என்பதை 2 மாநிலங்கள் தான் உறுதி செய்கிறது, ஒன்று கேரளம் மற்றொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில்தான் 4500க்கும் மேற்பட்ட பொது நூலகங்கள், பப்ளிக் லைப்ரரி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கே தெரியும், பிள்ளைங்களை படிக்க சொன்னால் அவ்வளவு எரிச்சப்படுவாங்க, உனக்கு வேறு வேலை இல்லை போமா, ஏ அப்பா வராருடா அவருக்கும் வேலை இல்லை போமா. இப்போ யாருக்குமே வேலை இல்லைனா உனக்கு மட்டும் என்ன வேலை இருக்குன்னு கேட்டால் ஃபோன் பார்க்கறது தான் வேலைன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. அப்போ 24 மணி நேரமும் படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறீங்க என்று சொல்லுகிறாங்கல்ல, உண்மையாகவே இத்தனை வாய்ப்பு பெற்றவர்களாக நம்ம இருந்தோமா? மதிவதனி பிஎஸ்சி எம்எல் வழக்கறிஞர், அருமை மேயர் அவர்கள் பட்டம் பெற்றவர், அம்மா சாரதா நம்பி ஆர்வரன் அவர்கள் முனைவர், இத்தனை பெண்கள் படித்து பட்டம் பெற்று இன்றைக்கி உட்கார்ந்துருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா உண்மையாகவே இந்த சூழல் இப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நூல் போட்டால்தான் கல்வி, பூநூல் போட்டால்தான் கல்வி என்று சொன்னது ஆரியம், நான் நூலை தருகிறேன் புத்தகத்தை தருகிறேன் படிக்க வா என்று அழைத்தது திராவிடம், அந்த திராவிடத்தின் விளைச்சலில்தான் இத்தனை பட்டங்களை பெற்று நிற்கிறோம். அதுலேயும் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, சாதாரணமாக நீ எல்லாம் படிக்க வா அப்படின்னு இவங்க கூப்பிடலை, பெரிய பாடுபட்டு என்னென்னமோ செஞ்சு கூப்பிட்டு பார்க்குறாங்க. அது இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிதுன்னு சொன்னால், தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ் வழி கல்வியில் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். இதில் என்ன பெருசாக இருக்குன்னு வட மாநிலத்துக்கு இதை புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதோ பொம்பளை பிள்ளைங்க படிக்குதான் மாதம் 1000 ரூபாய் தராங்களான்னு நினப்பாங்க. ஏன்னா வட மாநிலத்தில் பெண்களுடைய கல்வியை பற்றி புரிதல் இல்லை. நான் எளிமையாக சொல்கிறேன், இந்த 2 திட்டத்துக்குமான வேறுபாட்டை, இந்த மாதம் 1000 ரூபாய் என்பது இன்னும் 10 ஆண்டுகளில் செய்ய போகக்கூடிய புரட்சியை நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகர திட்டம்தான் பெண் கல்விக்காக 1000 ரூபாய் கொடுக்கறது. தங்கத்தை பெண்கள் பாதுகாக்க வேண்டாம், கல்வி பெண்களை பாதுகாக்கட்டும், நான் மாதம் 1000 ரூபாயை தருகிறேன். உடனே தமிழ்நாடு வளர்ந்துருச்சு. நம்ம அப்பா, நம்மளோட தாத்தா, நம்ம பாட்டன்லாம் வாழையடி வாழையாக படித்தவங்க, எல்லாரும் கல்லூரிக்கு போனவங்கன்னு. நம்ம வரலாறு அது கிடையாது. நம்ம வரலாறு என்ன, மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க. அந்த தலைமுறை இன்றைக்கு முதல் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறையாக படித்து வந்திருக்குன்னா, இந்த நிலை அன்றைக்கு எப்படி இருந்ததுன்னா,
1861ல இருந்து 1921 வரை ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் வெங்கம்பாக்கம் ஐயங்கார்னு ஒரு குடும்பம், இதெல்லாம் நீங்கள் எந்த புத்தகத்தில் தேடினாலும் கிடைக்காது. அந்த வெங்கம்பாக்கம் ஐயங்கார்ன்ற குடும்பத்தில் உங்களுக்கு கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கும், 5 நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், 2 அட்டர்னி ஜென்ரல் ஒரே குடும்பத்தில், 3 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், 2 கீழமை மன்ற நீதிபதிகள் ஒரே குடும்பத்தில், முதல் உள்துறை அமைச்சர் அந்த வெங்கம்பாக்கம் ஐயங்கார் குடும்பம், தாசில்தார் டெப்டிக்கல் தாசில்தார் கலெக்டர்னு அந்த குடும்பத்தில் மட்டும் அத்தனை அரசு ஊழியர்களும் நீதிபதிகளும் இருந்த குடும்பம். எத்தனை வருஷம்? 60 வருஷமா ஒரே குடும்பம், அத்தனை பேர் படிச்சிருக்காங்க. இப்போ 60 வருடமாக ஒரே குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கீங்கன்னா 1861ல் இங்கே இருக்க எத்தனை பேருடைய, நான் உட்பட, நம்முடைய தாத்தாவோ பாட்டனோ பாட்டியோ 1வது படித்தவங்களாவது இருந்திருப்பாங்களா? இல்லையே. ஏன் இல்லை? பயம். நாங்கள்லாம் படிக்கலாமா, நாங்கள்லாம் படிக்க முடியுமா? இந்த பயத்தை, அந்த உளவியலை, நாங்கள் படித்தால் பாவமாகி விடுமோ என்று பயந்த சமூகத்தை, நீ படிக்க வாடா, எவன் தடுக்கிறான் நான் பார்க்கிறேன் என்று அழைத்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும். அதனுடைய நீட்சியாக தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே மனித வளம் சார்ந்தது, ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்னன்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் நான் மேடையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே மனித வளம், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்தியாவுக்கோ தமிழ்நாட்டுக்கோ, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வளம் எது? மலையா, காடா, ஆறுகளா, நதிகளா, தங்கமா, வைரமான்னு கேட்டால் கிடையாது. மனிதர்களை வைத்து, மனித வளத்தை வைத்து உயர்ந்த இயக்கம், உயர்ந்த மண், உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு போட்டியே ரெண்டு பேர்த்துக்கு தான், யார் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போகிறதுன்னு, ஆளுநரா இல்லை பிரதமரான்னு. ஏன்னா ஆளுநரை வச்சு செய்தார், பிரதமரை வர வச்சு செய்தார். அதனால் ரெண்டு பேர்த்துக்குமே பயத்தில், மோடியை பார்த்து யாராவது தமிழ்நாட்டுக்கு வரீங்களான்னு கேட்டால் நம்ம இளைஞர்கள் குசும்பு பிடிச்சவங்க, கோ பேக் மோடி என்று ஹேஷ்டாக் போட்டவங்க, கம்ப்ளீஸ் மோடி என்று ஹேஷ்டாக் போடக்கூடிய அளவிற்கு முதல்வர் வச்சு செய்து அனுப்பி வைத்தார். அதை பார்க்கிற போது எனக்கு தோன்றியது, இனிமேல் பிரதமரை நாம் அழைத்தால் அவர் சொல்லுவார், யூ கோ மேன், வை மீ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவரை செய்திருக்கிறோம். அது சாதாரண செயல் அல்ல. எதற்காக என்று கேட்டால், வளர்ந்து நிற்கக்கூடிய தமிழ்நாட்டை கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில், தொழில் முனைவோர்களில், பெண்கள் பாதுகாப்பில் முதல் மாநிலமான தமிழ்நாட்டை கூறு கூறாக துண்டு போட பார்க்கிறார்கள். ஒருபோதும் தமிழ்நாடு அதற்கு அடிபணியாது. காரணம், இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவால், முத்தமிழறிஞர் கலைஞரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண். முதல்வர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம், அறிவு சார்ந்த மாநிலம். ஒருபோதும் இந்த மாநிலத்தை யாரும் காவு வாங்க முடியாது. இவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டுமல்ல, இந்தியாவே எதிர்பார்க்கக்கூடிய தலைவராக உருவெடுத்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை நேற்றைய தினம் நிரூபித்து விட்டது. இந்தியா முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் திராவிடம் செல்லட்டும், அதை முதல்வர் கொண்டு போகட்டும், பின்தொடர்வோம், வாருங்கள் என்று அழைத்து முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழ்நாடு வாழ்க.